வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து நம்ம நாடு எவ்வளவோ விஷயங்கள்ல முன்னேறி இருக்கு, முன்னேறின் இருக்கு. அது எந்த கட்சி ஆட்சியாக வேணாலும் இருக்கட்டும், இந்தியர்களுடைய மூளை அறிவு திறன் அப்படிங்கிறது அது வந்து எதோடையும் ஒப்பிட முடியாத ஒரு விஷயம். எந்த துறையின் எடுத்துட்டாலும் அந்த துறையில இந்தியர்களுடைய அறிவு பங்களிப்பு அப்படிங்கிறது உலக அளவுல பல நாடுகள்ல இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த சவுத் இந்தியன் ஜீன், சவுத் இந்தியன் பிரெயின்ங்கிறது அது கொஞ்சம் உயர் ரகம்தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே சமயத்துல நார்த்லயும் இல்லாம இல்ல, ஜெகதீஷ் சந்திர போஸ் சொல்லலாம், பாபா சொல்லலாம். நான் சொல்றது பாபா ராம்தேவ் கிடையாது, இந்தியாக்கான முதல் ஆட்டம் பாம கண்டுபிடிச்ச அந்த பாபா, பாபா அட்டோமிக் ரிசர்ச் சென்டர்னு கூகுள்ல போட்டு பாருங்க, பல விஷயங்கள் அவரை பத்தி வரும். அவரை பத்தி பேசுறதாண்டாலே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேச வேண்டியது இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சதீஷ் தவான், ராகேஷ் சர்மா, இப்படி வந்து நார்த்லயும் பல பேர் இருந்திருக்காங்க, அதுல சந்தேகம் கிடையாது. முதல்ல இந்த நார்த் சவுத் அப்படிங்கிற அந்த பேதம்ங்கிறதே தவறு. எல்லா சாதனைகளையும் இந்தியர்களின் சாதனை அப்படின்னு தான் பார்க்கணும். அதுல எந்த விதமான ஒப்பீனியனும் மாற்று கருத்து எனக்கு கிடையாது, அது முதல் விஷயம். வந்து இந்தியாவுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது அறிவியலா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பல துறைகள்ல இந்தியாவின் பங்களிப்புங்கிறது ஒப்பிட முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா சொல்றது என்னன்னா, நிறைய பேர் காதுபடவே பேசுறாங்க. ஏன், எனக்கு நெருக்கமான சில பேர் பேசுறது கூட நான் கேட்டிருக்கேன், ஓப்பனா என் முன்னாடியே பேசுவாங்க, பேசாம வெள்ளக்காரனே நம்ம நாட்டுல ஆண்டிருக்கலாம், இந்த கொள்ளக்காரங்களுக்கு வெள்ளக்காரங்களே மேல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுற சில அறிவாளிகள் இருக்காங்க. ஏன்னா வெள்ளக்காரங்க காலத்துல பாலாறும் தேனாறும் ஓடின மாதிரி ஒரு எண்ணம் வந்து இன்னமும் நிறைய பேரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு, யாரும் நம்ப வச்சிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம், நடந்த வரலாறு. இதை ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேனிக்கும் நான் பேசிட்டு வரேன். அதாவது இதுக்கு முன்னாடி ராய் மார்க்ஸ்காம்னு ஒருத்தர் லண்டன்ல ஒரு பழைய புத்தக கடைக்கு போயிருந்தார், ஏதா கிடைக்கிறதா சும்மா பார்க்கலாம்னு. அவர் ஒரு எழுத்தாளர், பார்த்தா ஒரு டைரி கிடைச்சிருந்தது. WH ஸ்லீமான்ங்கிற வெள்ளக்காரங்க காலத்துல வேலை பார்த்த ஒரு போர் வீரனுடைய டைரி. அவன் அந்த டைரியில என்ன எழுதியிருக்கான்னா, இதுக்கு முன்னாடி இந்தியால ஒரு பயங்கரமான உயிர் வேலி, அதாவது பல கோடி உயிர்களை கொன்ன ஒரு வேலி இருந்ததை பத்தி எழுதியிருக்கான். இப்போ கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லுவோம், அந்த சைனா வாலுக்கு இணையா ஒரு பெரிய சுவர் இதுக்கு முன்னாடி இந்தியால இருந்திருக்கு. அதை பத்தி தான் அந்த டைரி குறிப்பு. அதை படிச்சு பார்க்க பார்க்க முதல்ல ராய் மார்க்ஸ்காம நம்பவே முடியல, ராய் மார்க்ஸ்காம் முதல்ல நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அவர், வந்து அந்த காலத்துல அந்த ஸ்லீமான்ங்கிற போர் வீரன் எழுதின டைரி எந்த டைத்துல எழுதினானோ அந்த நேரத்துல இருந்த அந்த சர்வே நம்பர் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா கரெக்டா ஸ்லீமான் டைரியில சொல்லியிருக்கிற விஷயம் மேட்ச் ஆயிருக்கு. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு, பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் நம்ம ஒரிசா ஆந்திரா தமிழ்நாடு இது வரைக்கும் எடுத்துட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேல ஒரு பெரிய உப்பு வேலி டோல். அந்த வேலி வந்து எதால உருவாக்கப்பட்டதுன்னா, உப்பு சுரங்கத்துக்காக, உப்பு வியாபாரத்துக்காக வெள்ளக்காரன் உருவாக்கின வேலி. முதல்ல வந்து இந்த மூங்கில் குச்சி மாதிரியான விஷயங்களால வேலி அமைச்சான், ஆனா அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு, சீக்கிரம் போயிடுறதுங்கிறதுக்காக இந்த முள் செடி இருக்கும் இல்ல, அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்கும், தண்ணி கூட ஊத்த வேணாம், ஆரம்பத்துலதான் கொஞ்சம் செலவாகும், அப்புறம் மெயின்டைன் பண்றதுக்கு செலவே தேவைப்படாது. ஸோ அந்த முள் வேலி மூலமா ரொம்ப பயங்கரமா பெருசா வளர்ற மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கும் முள் செடிகளை கொண்டு ஒரு வேலி மாதிரி தொடர்ந்து கிரியேட் பண்ணான் வெள்ளக்காரன். இந்த வேலை, இந்த நல்ல காரியத்தை, இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணது யாருன்னா, ஆலம் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவன். 1867 கவர்னரா இருந்திருக்கான், அவன் தான் இந்த விஷயத்த முதல்ல பண்ணது. அந்த ஆலம் ஆக்டேவியன் ஹியூமுக்கு முன்னால மூங்கிலால அப்புறம் சின்ன சின்ன குச்சிகளாலதான் அந்த வேலிகளை உருவாக்குறதுங்கிறது பண்ணாங்க. அந்த ஆலம் ஆக்டேவியன் ஹியூம் 1867 இது ஆரம்பிச்சான், அந்த உப்பு வேலி ப்ராஜெக்ட் அப்படிங்கறத. இது எப்படியே 1867 ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்துட்டே போச்சு. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, பஞ்சாப்ல நல்ல விளைச்சல், பஞ்சாப் எப்போதுமே செழிப்பான பூமி, ஆனா பஞ்சாப்ல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வர வேண்டிய உணவுப் பொருட்கள்லாம் அந்த வேலியால தடைப்பட்டது. அப்ப மேற்கு வங்கத்துல பெரிய பஞ்சம் வேற, அந்த மாதிரியான காரணங்களால உணவு கிடைக்காம பல பேர் செத்து போனாங்க. அதே மாதிரி அப்ப வந்து
ஆந்திரால கொஞ்சம் நல்ல விளைச்சல் இருந்தது. ஆனா ஆந்திரால இருந்து ஒரிசாக்கு போக வேண்டிய சில உணவுப் பொருட்கள் போல இந்த வேலியால தடப்பட்டது. இப்படி வெள்ளக்காரன் அப்ப உருவாக்கின இந்த உப்பு வேலியாலையும், அதோடு மட்டும் இல்லாம உப்பு கண்ணிக்கு அளவுக்கு மீறி போட்ட வரியாலையும் பின்னால மகாத்மா காந்தி எதனால உப்பு சத்தியாகிரகம் பண்ணார்னு இப்ப புரியுதுதா? அதனால பல பேர் செத்து போனாங்க. சுருக்கமா சொல்ல போனா 1877ல இருந்து ஆரம்பிச்சு 1879 வரைக்கும் அந்த 2 வருஷத்துல 6.5 கோடி பேர் இந்தியால செத்து போயிருக்காங்க. எவ்வளவு பேர்? 6.5 கோடி பேர். அன்னைக்கு மொத்த மக்கள் தொகையே 30 கோடி. அந்த 30 கோடியில 6.5 கோடி போயிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனாவை விட 100 மடங்கு கொடூரமான ஒரு விஷயம். ஆனா வைரஸ்னால சாகல. வெள்ளக்காரனுடைய அந்த அதிகார சுரண்டல், அவன் நம்ம நாட்டுல வியாபாரம் செய்யறதுக்குன்னு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க. இதனால இத்தனை கோடி உயிர்கள் இந்த 2 வருஷத்துல மட்டுமே எழுந்திருக்காங்க, உயிர் போயிருக்கு. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். வெள்ளைக்காரன் செய்த பல கொடுமைகள்ல ஒரு சின்ன பகுதி தான் இது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு விஷயங்கள். எவ்வளவோ அடக்குமுறை சட்டங்கள். இப்ப வெள்ளக்காரன் குதிரையில வரான், எழுத்தாப்புல வரான்னா இந்தியர்கள் தலை குனிஞ்சு வணக்கம் போடணும், இல்லைன்னா சாட்டையால அடிவிடும். இந்த மாதிரியான பல அடக்குமுறை சட்டங்கள் இப்படி பட்டியல் போட்டுட்டே போலாம். அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு கொடுமைகளை நம்ம பார்த்திருக்கோம். இங்க அந்நியர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி தந்திரமா நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னா உலகத்துல 3 பேர்ல ஒத்தர் போடுற ட்ரெஸ் இந்தியர்கள் தயாரிப்பதாகத்தான் இருந்தது. இப்போ அரிக்கமேடுங்கிற இடம் பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு. அங்க 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சாயப்பட்டறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 3000-3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விதவிதமா வகை வகையா ட்ரெஸ் தயாரிச்சவங்க நம்ம. அஜந்தா குகைன்னு போனா அங்க வந்து ஷார்ட்ஸ், ஷர்ட்டு, ஷூ சாக்ஸோட இருக்கிற ஓவியங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த ஓவியங்களுடைய வயசு எவ்வளவுன்னு பார்த்தா கார்பன் டேட்டிங் படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால. இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரீகமான உடைங்கிறது நமக்கு இருந்திருக்கு. இன்னைக்கும் பழமையான கோவில்கள்னு போனா சில ராஜா சிற்பங்கள்னு இருக்கும், காலில் கட்ஷு இருக்கும், நல்ல ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க, பெல்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயமும். இது ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம சைக்கிளை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான வாட்ஸ்அப் ரூமர் கிடையாது. அந்த மாதிரி சில பொய்களும் கலந்து வந்திருக்கு. அதே சமயத்துல 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுக்கும் முன்னாடியே நம்ம நாகரீக உடைகளை தயார் செய்திருக்கோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை சுஷ்ருதர் பண்ணிருக்க, இதுக்கு பல விதமான ஆதாரங்கள் இருக்கு. 2555 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரீக்ல பிறந்த பித்தாகரஸ், அவர் கொடுத்ததுதான் பித்தாகரஸ் தியரம். அந்த பித்தாகரஸ் காசியில அன்னைக்கு இருந்த காசி சர்வகலாசாலை யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்கார். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த வால்பர்கட்ங்கிறவர் லோர் அண்ட் சயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் பித்தாகரசம் அப்படிங்கிற புத்தகத்துல இதை பத்தி எழுதியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். இதுல என்னன்னா 6.5 கோடி பேரை கொன்னான்ல அந்த அயோக்கியப்பன ஆலம் ஆக்டேவியன் ஹியூம் தானே? ஆமா. அவனுக்கு பின்னால பண்ண தப்புக்கெல்லாம் மனசு உறுத்தித்தான் குருகுருன்னு. சோ 1885ல இந்தியர்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும், இந்தியர்களுடைய குரல் மதிக்கப்படணும் அப்படின்லாம் பேசினான். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம், அந்த நல்லவன் அந்த புண்ணியவன் அவன் உருவாக்கினதுதான் காங்கிரஸ்ங்கிற கட்சி. ஆக அந்த கட்சி உருவாக்கினவனே வெள்ளக்காரன். அந்த காலத்து இதை நான் சொல்றேன், இப்ப இல்ல. என்னன்னா அந்த ஆலம் ஆக்டேவியனையும் அவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கான், அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆளுங்களே பேசாதப்போ லண்டனை சேர்ந்த ராய் மார்க்ஸ்காம்ங்கிறவர் அந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்ட. அதை தமிழ்ல வந்து உப்புவேலிங்கிற பேர்ல சிரில் அலெக்ஸ் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்க. ஆனா அந்த ராய் மார்க்ஸ்காமுடைய அந்த நேர்மை, தன்னுடைய ஆளுங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த வரலாறு எல்லாம் தோண்டி எடுத்து வெளியில கொண்டு வந்தது, இதெல்லாம் பாராட்டிதான் ஆகும். இன்னைக்கு இருக்கிற வெள்ளக்காரங்களை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அன்னைக்கு இருக்கிறவங்க, அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் பண்ண தவறுக்காக. ஆனா இந்த நாட்டுல பிறந்துட்டு இந்த நாட்டு உப்ப தின்னுட்டு வெக்கமே இல்லாம வெள்ளக்காரங்களே நம்ம நாட்டை ஆண்டிருக்கலாம், வெள்ளக்காரங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்ட வேண்டியது. இன்னொரு பக்கம் எல்லா கண்டுபிடிப்புகளையும் வெள்ளக்காரங்க தான் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படிங்க வேண்டியது. கண்டுபிடிப்புகள் பலவற்றை வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுல உண்மை ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இன்னும் சில பேர் பல படிகள் மேல போய் எல்லா கண்டுபிடிப்புகளையும் கிறிஸ்துவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சது ஒரு கிறிஸ்டியன், செல்போனை கண்டுபிடிச்சது ஒரு கிறிஸ்டியன். இதுல வேடிக்கை என்னன்னா இப்ப சுஷ்ருதர், பூஜ்யத்தை கொடுத்த ஆரியபட்டர்,
அதுக்கப்புறமா சர்சிவிராமன், ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு போலாம். இவங்க எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொன்னா அறிவியலுக்கு மதசாயம் பூசக்கூடாது, மதம் என பிரிந்தது போதும் தோழா அப்படின்னு சொல்ற அதே குரூப் தான். அங்க ஒரு உருட்டு, இங்க ஒரு உருட்டு. செல்போனை கண்டுபிடிச்சது கிறிஸ்துவன், பேஸ்புக்கை கண்டுபிடிச்சது கிறிஸ்துவன். அதாவது செல்போனை கண்டுபிடிச்ச மார்ட்டின் கூப்பர் கிறிஸ்டியன் கிடையாது, அவர் யூதர். அதே மாதிரி பேஸ்புக்கை கண்டுபிடிச்ச மார்க் சூசன்பர்க்கும் கிறிஸ்டியன் கிடையாது, யூதர். யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறிஞ்சாங்க, அந்த வரலாறு உங்களுக்கே தெரியும். அதாவது நீங்க மட்டும் தமிழை வேற, இந்திய வேற, தமிழை வேற, இந்து வேற அப்படின்னு உருட்டலாம். நாங்க பதிலுக்கு கிறிஸ்துவர்கள் வேற, யூதர்கள் வேறன்னு உருட்டினா என்ன ஆகும்? முதல்ல அது உண்மைதானே? யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்படி ஒன்னாவாங்க? இப்ப யூதர்களோட முக்கியமான கடவுள்னு பார்த்தா யாக்கோப். யாக்கோப் தமிழ்ல மொழிபெயர்த்தா செஞ்சடை உள்ள கடவுள் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளை கடந்த யாக்கோப் கோவில்கள் இருக்கு. அதாவது தலையில செஞ்சடை, தலை, அந்த தலையில பிறை நிலா. உடனே அங்கிருந்துதான் சிவ வழிபாடு இங்க வந்ததுன்னு சொல்ல வேணாம். இங்க 10,000-11,000 ஆண்டுகளை கடந்த எவ்வளவோ சிவன் கோவில்கள் இருக்கு. அப்படி பார்த்தா வியட்நாம்ல கூட 11,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக வியட்நாம்ல தான் முதல்ல சிவ வழிபாடு தோன்றியதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வியட்நாமை விட பழமையான சிவலிங்கங்கள் எவ்வளவோ இந்தியாவில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கூகுள் என்ட்ரே நமக்கு சொல்லுவேன். அப்படி பேசுறதுன்னு பார்த்தா பேசிந்தே போலாம். எவ்வளவோ விஷயங்கள் வந்து இந்தியால இருந்து மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு. இப்ப சுஷ்ருதரோட சுஷ்ருத சங்கீதாவை பேஸ் பண்ணி தான் ஜோசப் கான்ஸ்டன்டைன் கார்பே அப்படிங்கிறவர் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிற விஷயத்த லண்டன்ல முதல்ல பண்ணார். இதுக்கான ஆதாரங்கள் லண்டன் மியூசியத்துல இருக்கு. அதை பத்தியே ஒரு பெரிய வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், இந்தியன் சயின்ஸ் அண்ட் ஃபூலிஷ் அரிஸ்டாட்டில் அப்படின்னு. ஏன் அரிஸ்டாட்டிலுக்கு ஃபூலிஷ்ங்கிற அந்த பட்டம் கொடுத்தேன்னா, அந்த வீடியோ பார்க்காதவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெரிய வீடியோ தான் அது. இந்தியன் சயின்ஸ் அண்ட் ஃபூலிஷ் அரிஸ்டாட்டில் நீங்க யூடியூப்ல டைப் பண்ணீங்கனாலே இந்த ஃபுல் வீடியோ வரும். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில இருந்து போயிருக்கு. இந்த வீரை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தா மெசபட்டோமியா, அதாவது கிமு 3500. கிமு 3500னா 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெசபட்டோமியால தான் அந்த சக்கரம்ங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு பல வரலாற்று நூல்கள் சொல்றது. அந்த மெசபட்டோமியாவோட இன்றைய பெயர் சிரியா. உண்மையா அது? ஓஹோ அப்படியா விஷயம் அப்படின்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் வரலாறை புரட்டி பார்த்தா, சமீபத்துல 2013 அரவிந்துங்கிறவர் ஒரு பெரிய சுவரை கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கன்னா மரக்காணம் கடலுக்கடியில அந்த சுவர் ஆரம்பிச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் போறது, 33 கிலோமீட்டர் நீளம். அதை பத்தியும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னா அது வந்து ஒரு பெரிய துறைமுகம், போர்ட், பல பிரம்மாண்டமான தங்கும் அறைகளோட இருக்கக்கூடிய துறைமுகம் கடலுக்கடியில மூழ்கி இருக்கு. இந்த துறைமுகத்தோட வயசு எவ்வளவு தெரியுமாங்க? 25,000 ஆண்டுகள். கார்பன் டேட்டிங் அதைத்தான் சொல்றது. அரவிந்தா இருக்கட்டும், ஐயா ஒரிசா பாலு அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஆய்வு பண்ணி ஆதாரப்பூர்வமா கொடுத்த ரிப்போர்ட். என் கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லைட் ஹவுஸ், போர்ட் இதெல்லாம் கட்டி மிகப்பெரிய துறைமுகம் அமைத்து வியாபாரம் செய்தவர்கள் இந்த நாட்டு மக்கள் தமிழர்கள். அவ்வளோ பெரிய விஷயங்களும் 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தப்போ 5,000-5,500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி சக்கரம், ஒரு குதிரை வண்டி சக்கரம் கூட இந்தியாவில இருந்திருக்காதா? சிரியால தான் முதன் முதல்ல சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது, அங்கிருந்து தான் இந்தியா மாதிரி மற்ற நாடுகளுக்கு வந்தது அப்படிங்கறதே நம்புற மாதிரியான விஷயமா இல்லையே? அதை விடலாம் பெரிய பெரிய விஷயங்களை அதே 5,000-10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டுல நிறைய நம்ம வந்து செய்திருக்கோம். ஆதிச்சநல்லூர்னு எடுத்துட்டா திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு இடுகாடு. அன்னைக்கு அந்த காலத்துல இறந்தவர்களை பானைக்குள்ள வச்சு புதைப்பாங்க பூமி கடியில. அந்த பானைக்குள்ள தங்கம் இரும்பு மாதிரியான பல பொருட்களை போட்டு புதைக்கிறதுங்கிறது வழக்கம். அப்ப அதுல பார்த்தா சிலது 2,500-3,000 ஆண்டுகள், சிலது 8,000-10,000 ஆண்டுகள் பழமையானது. அதாவது 10,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தங்க ஆபரணங்கள், இரும்பாலான பொருட்கள் ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்ப உருக்கி எப்படி பலவிதமான பொருட்கள் பண்றது, அதாவது இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எப்படி வைக்கிறதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. தங்கத்தை உருக்கி டிசைன் டிசைனா பல நகைகளை எப்படி உருவாக்குறதுங்கிற டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. அங்க உடஞ்ச கப்பல் பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கப்பல் மூலமாக பல உலக நாடுகளுக்கு சுற்றி வியாபாரம் செய்த அனுபவங்கிறது நமக்கு இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, மரக்காணம் கடலுக்கடியில 25,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துறைமுகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா
அப்ப கப்பல் போக்குவரத்துன்னு ஒண்ணு அப்ப இருந்திருந்தா தானே இந்த துறைமுகம்னு ஒண்ணு உருவாயிருக்கும். இந்த ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிக்கப்பட்டது கூட 5000-6000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உடைந்த கப்பல் பாகங்கள் தான். ஆனா அந்த மரக்காணம் கடலுக்கடியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த துறைமுகமோ 25,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இப்ப 25,000 ஆண்டுகளுக்கு முன்பே கப்பல் மூலமாக பல உலக நாடுகளை வலம் வந்த நாகரீகம் நம் இந்திய நாகரீகம், நம் தமிழ் நாகரீகம். அரவிந்த் வால் நீங்க கூகுள்ல தட்டினீங்கனாலே இந்த விஷயம் வந்துடும். இப்படி நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஆதாரப்பூர்வமான விஷயம்தான். பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிச்சு பூகோளம் வரைக்கும் எல்லாம் இங்கிருந்து தான் போச்சு. கிராவிடேஷன் போர்ஸ் என்னன்னு தெரியாம ராஜராஜ சோழனால தஞ்சை பெரிய கோயில கட்டியிருக்க முடியுமா? இல்ல ராஜராஜ சோழனுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கரிகால சோழனால கல்லணையை கட்டியிருக்க முடியுமா? முடியாது இல்ல. ரசவாதத்திலிருந்து ஆரம்பிச்சு கணிதம், அறிவியல், இப்படி பலவிதமான விஷயங்கள் இந்த நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஈஜிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் பிரமிட்டுகளை உருவாக்கினார்கள், மறுக்கவில்லை. ஆனா அந்த ஈஜிப்து பிரமிட்கள்ல கூட கண்ணன், சாத்தன் போன்ற பெயர்கள் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில இருந்து ஈஜிப்துக்கு அன்னைக்கு டிராவல் பண்ணி போயிருக்காங்க. அங்க வந்து இரும்பாலான பல பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, பிரமிட் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை. ஏன்னா அப்ப ஈஜிப்துல இந்த டெக்னாலஜி இல்லை. அதான் முழுக்க முழுக்க தமிழ் இன்ஜினியர்ஸ், இன்றைய பாஷையில சொல்றதா இருந்தா தமிழ் இன்ஜினியர்ஸ் அண்ட் தமிழ் டெக்னீஷியன்ஸ் ஹெல்ப்போட தான் ஈஜிப்து பிரமிடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள்ல இந்தியர்கள் தென்னாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பா தென்னாட்டை சேர்ந்தவர்களுடைய அறிவை கொண்டுதான் பல விஷயங்களை உருவாக்குறாங்க. அதே மாதிரிதான் ஈஜிப்திலையும் நடந்திருக்கு. அந்த ஈஜிப்துல கிடைத்த பல கல்வெட்டுக்கள்லயே இந்த கண்ணன், சாக்கன் முதலான பல தென்னிந்தியர்களோட பேர் இருக்கு. மறைந்த ஆர்கியோலஜிஸ்ட் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இதை பத்தி ஆதாரத்தோட ஹிந்து மாதிரியான பத்திரிகைகள்ல ஆர்டிகல் எழுதியிருக்கார். இப்படி வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். ஆக உலகத்துல நீங்க எதை ரொம்ப சிறந்தது, எது உயர்ந்ததுன்னு சொல்றீங்களோ அதுல வந்து இந்தியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இல்லை. தென்னிந்தியர்களுடைய அந்த அறிவாற்றலின் பங்கு இல்லாமல் இல்லை. அந்த தென்னிந்தியர்களும் இந்தியர்கள் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால இனிமேலும் வந்து இந்த பிரிவினை அப்படிங்கிற விஷயம் வந்து எடுபடாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதுவும் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து தெளிவா இருக்காங்க. இந்த நாட்டை விட ஒரு சிறந்த நாகரீகம் கொண்ட தேசம், இதை விட ஒரு உயர்ந்த தேசம்ங்கிறது எதுவுமே கிடையாது. ரைட் பிரதர்ஸுக்கு முன்னாடியே பண்டிட் சிவகர்ங்கிறவர் ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சார். அது வந்து மெர்குரி வாட்டர்ஸ் இன்ஜின் மூலமா இயங்கிய விமானம். மெர்குரி வாட்டர்ஸ் இன்ஜின்னா என்ன? பாதரசம். இப்ப எல்சிடி டிவின்னு சொல்லுவோம்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. சாலிட் ஐட்டத்திலேயே லிக்விட் மாதிரி இருக்கிறது வந்து மெர்குரி, பாதரசம் தான். அந்த பண்டிட் சிவகருடைய கண்டுபிடிப்பு வெள்ளையர்களால் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அதை பத்தி அன்னைக்கு பல பத்திரிகைகள்ல வந்திருக்கு. பண்டிட் சிவகருடைய கண்டுபிடிப்பை பத்தி சாம்னால இருந்து ஆரம்பிச்சு பலவிதமான அக்காலத்து பிரபலமான பத்திரிகைகள்ல இதை பத்தி வந்திருக்கு. பின்னால டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான நியூஸ் பேப்பர்ல கூட அதை பத்தி வந்திருக்கு. பண்டிட் சிவகர் பிளைட் இன்வென்ஷன் நீங்க வந்து கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே இந்த மாதிரியான விவரங்கள் வரும். அதே மாதிரி ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் ரேடியோ கண்டுபிடிச்சார். ஜெகதீஷ் சந்திர போஸ் கிட்டே இருந்த ரேடியோ கண்டுபிடிப்பை திருடியவர் தான் மார்க்கோனி அப்படின்னு நான் சொல்லல, லண்டன் ராயல் சொசைட்டி சொல்றது. அமெரிக்கால இருக்கிற IEEE இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், அமெரிக்கால நியூயார்க் மாநிலத்தில் இருக்கிறது அந்த IEEE சொல்றது. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயங்கள் வரைக்கும் எவ்வளவோ இது இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, இந்தியாவிலிருந்து திருடப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கை, ஒரு வேதனையான விஷயம்னா, அந்த விவேகானந்தர் சொன்ன சிங்கக்கதை தான் ஞாபகம் வருது. ஒரு அம்மா சிங்கம் கர்ப்பமா இருக்கும், பசியில வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு வரும். ஒரு ஆட்டு மந்தையை பார்த்த உடனே அதுல பாயும், அந்த பாயிற ஸ்பீட்ல அப்படியே உயிரை விட்டுரும். அந்த ஆட்டு மந்தையிலேயே குட்டிய போடும் சிங்கம், ஆனா அம்மா சிங்கம் செத்துரும். அந்த சிங்க குட்டி ஆடுகளோட ஆடா வளரும். நம்ம சிங்கம்ங்கிறதே அதுக்கு தெரியாது. கொஞ்சம் ஓரளவு இந்த சிங்கம் பெருசான உடனே அப்பா சிங்கம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிரும். முதல்ல நம்மளும் ஆடு, நம்மள சிங்கம் வேட்டையாட வருதுன்னு நினைச்சு அந்த சிங்கம் பயந்து ஓடும். இப்படியே 2-3 தடவை நடக்க ஒரு நாள் அப்பா சிங்கம் அந்த குட்டி சிங்கத்தை காதை பிடிச்சி தரதரன்னு இழுத்து தண்ணி கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சிய பாரு அப்படின்னு சொல்லி, இந்த சிங்கம் பயந்துட்டே பார்த்தா தண்ணியில தன்னுடைய முகம் சிங்கமா தெரிஞ்சது. அப்பதான் நம்ம ஆடு கிடையாது, சிங்கம்ங்கிறது அது புரிஞ்சுது. உடனே அது ஒரு கர்ஜனை பண்ணிட்டான். அந்த மாதிரி இந்தியர்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு காலத்துல உலகம் ஃபுல்லா பயணம் செய்திருக்கிறார்கள். பல உலக நாடுகளையே நம்ம ஒரு காலத்துல ஆண்டிருக்கிறோம். அறிவாலும் சரி, வீரத்தாலும் சரி, எவ்வளவோ விஷயங்கள்
இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு. உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னா நம்ம கிரீக்க சொல்லுவோம், ஈஜிப்த சொல்லுவோம், இல்லையா அன்றைய ரோம் அதாவது இன்றைய இத்தாலிய சொல்லுவோம். ஆனா இந்த எல்லா நாடுகளுமே இந்தியா கிட்ட இருந்துதான் பல விஷயங்களை கத்துட்டு இருக்கு. அது ஒரு ஃப்ளூட்டு புல்லாங்குழல் மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இல்ல இரும்பு தங்க மாதிரியான விஷயங்களை உருக்கி பொருட்களை எப்படி பண்றதுங்கிற அந்த டெக்னாலஜியா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் நம்ம நாடுகள்ல இருந்துதான் மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு. என்னைக்கு நம்ம நம்ம நாட்டுடைய பெருமையை பலர் உணர்கிறார்களோ, என்றைக்கு பல கோடி இந்தியர்கள் இந்த நாட்டின் பெருமையும் சிறப்பையும் உணர்கிறார்களோ, இந்தியன் என்கிற அந்த திமிரோடு நெஞ்ச நிமித்தின்னு இருக்காங்களோ, அன்னைக்குதான் இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசாகும். சொந்த வரலாறை இழந்த சமுதாயம் புதிய வரலாறை படைக்க முடியாது. நம்ம நம்முடைய வரலாறுகள் என்ன, நம்முடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத உணராத ஆடுகளாக இருக்கும். என்னைக்கு நம்ம சிங்கம் அப்படிங்கிறத உணர்கிறோமோ அன்றுதான் இந்த நாட்டினுடைய வரலாறு தங்கம் போல் மின்னும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு வந்து அளவுக்கு மீறிய மறதி இருக்கு. மறதி நம்முடைய பெரிய பலவீனம். இன்னொரு பக்கம் அளவுக்கு மீறிய சகிப்புத்தன்மை. எதுக்கு பொறுமையா இருக்கணுமோ, எதுக்கு டாலரன்ஸ் இருக்கணுமோ அதுக்கு இருக்கணும். நம்ம எல்லாத்துலயுமே தாராளமா இருக்கும், அது நம்முடைய இன்னொரு பலவீனம். இப்ப ரீசெண்டா பெங்களூர்ல நடந்த கலவரத்தை எடுத்துப்போம். முதல் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது, கிருஷ்ண ஜெயந்தி இதுவுமா பல கோடி இந்தியர்கள் இந்துக்கள் வணங்கும் கிருஷ்ணரை ஒரு சில விஷமிகள் அவமதித்ததால் அதனாலதான் மற்ற எதிர்வினைகள் வந்தது. ஆனா அந்த தப்பு பண்ணவங்க முழுமையா தண்டிக்கப்பட்டாங்களா, அதுவும் காவியாட்சின்னு சொல்லப்படுற அந்த மாநிலத்துல? இல்ல. அளவுக்கு மீறிய சகிப்புத்தன்மை நமக்கு வந்து ஒரு பெரிய பலவீனம்னு சொல்லலாம். இந்த நாட்டுடைய பெருமை, இந்த நாட்டுடைய கண்டுபிடிப்பு, இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒன்னு ரெண்டோட நிறுத்திட முடியாது, எவ்வளவோ விஷயங்களை வந்து சொல்லின்னு போலாம். இந்தியாவை போல ஒரு சிறந்த தேசம், இங்க இருக்கிற மாதிரி கருத்து சுதந்திரம், இங்க இருக்கிற மாதிரி பேச்சு சுதந்திரம் வேற எந்த நாடு போனாலும் நம்ம பார்க்க முடியாது. அமெரிக்காங்கிறோம், இங்கிலாந்துங்கிறோம், இந்தியாலலாம் சர்வசாதாரணமா தெருவில் நடமாடுற மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல நடந்துட முடியாது. இங்க இருக்கக்கூடிய சுதந்திரம், அதாவது இப்ப இந்த லாக்டவுன் டைத்துல இந்தியாவில் இருக்கிற சுதந்திரம் கூட மற்ற பல பெரிய நாடுகள்ல கிடையாது. சாதாரண நாள்லயே நடக்கிறதுக்குன்னு சில இடம் இருக்கு, அங்கதான் நடந்தானோ. பட் அந்த மாதிரியான டிசிப்ளின் நல்லதுதான். அதெல்லாம் இங்க கொண்டு வந்தா என்ன பண்ணுவாங்க, ஜனநாயகத்தை கொலை செய்கிறது அரசு அது இதுன்னு கத்துவாங்க. நமக்கு வந்து அளவுக்கு மீறிய சுதந்திரம் இருக்கு. அந்த அளவுக்கு மீறிய சுதந்திரம், அளவுக்கு மீறிய பேச்சுரிமை, அளவுக்கு மீறிய கருத்து சுதந்திரம் எல்லாம் வந்து தப்பா பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த நாட்டுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளால ஒரு வீடியோக்குள்ள சொல்லிட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குன்னு இருக்கு. இந்த நாட்டுக்கு மட்டும் ஒரு வரலாறுன்னு தனியா கிடையாது, ஏன்னா மொத்த வரலாறே ஒரு நாடா இருக்கு. எப்படி இந்த நாட்டுக்கு இந்தியாக்குன்னு தனியா வரலாறுகள்னு இல்லை, காரணம் மொத்த வரலாறே தான் இந்த நாடு. உலகத்துல எந்த நாட்டு வரலாறை பத்தி எழுதுறதா இருந்தாலும் அது இந்தியாவிலிருந்து தான் துவங்கியானோம். அனைத்து நாட்டு வரலாறுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு தேசம்னா அது நம்முடைய பண்டைய பாரத தேசம், நம்முடைய பண்டைய ஜம்பு தீபம், நம்முடைய பண்டைய நாவலந்தீவு அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய இந்த நாட்டில் பிறந்ததற்கு, இந்தியனாக பிறந்ததற்கு, இந்தியனாக வாழ்வதற்கு நம்ம பெருமைப்பட வேண்டும், பெருமிதம் பட வேண்டும். இத்தகைய இந்த தேசத்தை நாம் போற்றுவோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அளவுக்கு மீறிய கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை, இந்த மாதிரியான இத்தியாதி அத்தியாதி லொட்டு லொசுக்கு விஷயங்களை எல்லாம் முடிந்த அளவு நம்ம இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக ஆக்கப்பூர்வமாகவே இனி பயன்படுத்துவது எனும் ஒரு சபதத்தை எடுப்போம். அதன் மூலமாக நாம் வென்றெடுப்போம் பல விஷயங்களை. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், நன்றி, வணக்கம்.